இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் நூடுல்ஸ் 1 கப்பு, முட்டைக்கோஸ் 1/2 கப், பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம், பூண்டு 3 பல், கேப்சிகம் வந்து நான் 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன், நான் 1 கலராக எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் டிஃப்ரெண்ட் கலரில் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கேரட்டு, இந்தாண்டு இருக்கிறது கேரட் பக்கத்தில் இருக்கிறது ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாதவங்க அது ஆப்ஷன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வினிகர் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், சில்லி சாஸ் வந்து 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து 3 டீஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர், பிளாக் பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதோடு நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா நம்ம குக்கிங் ஆயிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் நம்ம உப்பு, நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதிலே கொஞ்சம் எண்ணெய், ஏன்னா எண்ணெய் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்கோசரம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது வெந்ததுக்கப்புறம் வடிகட்டியில் நீங்கள் ஊற்றி அதை வடிகட்டி இந்த பச்சை தண்ணியில் கொஞ்சம் அலசிக்கணும் இந்த டேப் வாட்டரில். இப்போ அது நல்லா உதிரியாக வரும். இப்போ 1 வானில்ல திருப்பி நம்ம பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டு பூண்டு நல்லா செவந்து வந்தோடனே அதில் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். நூடுல்ஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் நல்லா அகலமான சட்டியாக வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டோடனே இதுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வாடணும். வாடினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க காய்கறிகளை நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இது முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன், அடுத்தது கொடமிளகாய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஸ்ப்ரவுட் போட்டு, அடுத்தது வந்து இந்த எல்லாமே பாருங்கள் லைனாக போட்டிருக்கேன், கேரட்டு, கொடமிளகாய், ஸ்ப்ரவுட்டு, இது கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து லைட்டாக வாடினாவே போகணும். நீங்கள் ரொம்ப வாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணியில் இறங்கி அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக லைட்டாக 1-5 மினிட்ஸ் மட்டும் வாட்டினாவே போதும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லாவும் இருக்கும் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா காய் வந்து லைட்டாக வெந்துருச்சு. இதில் இது மேலே நான் வந்து சில்லி சாஸ் போடுறேன் 2 டீஸ்பூன். உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் பாருங்கள் க்ரீன் சில்லி சாஸ் நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படி இல்லாதவங்க நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்டுக்கிறவங்கன்னா ரெட் சில்லி சாஸ் மட்டும் போதும். இப்போ நான் க்ரீன் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து 1.5 டீஸ்பூன் விட்டுருக்கேன் நான். இதை நல்லா நம்ம இப்போ வாட்டிக்கலாம். நல்லா வாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம வினிகர் வந்து 1 டீஸ்பூன். இது எதுக்கு எதுக்குன்னா அந்த துவரப்பு தெரிகிறதுக்கோசரம். அப்போ தான் உங்களுக்கு அந்த நூடுல்ஸில் வந்து அந்த சைனீஸ் நூடுல்ஸ் வாசம் நல்லா வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து நான் சைனீஸ் வினிகர்னு நீங்கள் விற்கிது தனியாகவே, அதனால் நான் சைனீஸ் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இதில் நூடுல்ஸ் போட்டு 2 கரண்டி 2 சைடு வச்சு நல்லா அழகாக கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக 2 கரண்டி வச்சு கிண்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிண்டுறதுக்கும் அழகாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 கரண்டி வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இதில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வேணால் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வேணுங்கிறவங்க இப்போ டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் டொமேட்டோ கெச்சப் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பெப்பர், உங்களுக்கு வந்து பெப்பர் ரொம்ப காரமாக கொஞ்சம் நல்லா மைல்டாக வேணுனா நீங்கள் விட்டுருங்க, இல்லைன்னா காரமாக வேணுன்னா நீங்கள் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ பெப்பர் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.